المؤمن وجنة الكافر أو كما قال صلى الله عليه وسلم إلا بغلهم بغلشيهم دولهتي படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த வல்ல ரஹ்மானி குறித்தாகட்டும் அல்ஹம்துலில்லா சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்றப் போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உனது ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலஹீனமான அடியான எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ அஸ்ஸவஜல்ல வாத்தியோ. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அவன் இரக்கமுள்ளவன், அவன் அன்பாளன், அவன் கிருபையாளன், முழு உலகத்தையுமே படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படியாப்பட்ட மேன்மை மேன்மையாகி அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா படைத்துகிறான். அந்த மனிதர்களையும் மனிதர்களிலேயும் அல்லாஹு தஆலா மிகவும் ஒரு சிறப்பாக கண்ணியமாக அல்லாஹு தஆலா நபிமார்கள் அல்லாஹு தஆலா படைத்துகிறார். அந்த நபிமார்கள்லையும் முழு உலகத்துக்குமே ஒரு ரஹ்மத்தாக, ஒரு சிறப்பான நபியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த உலகத்துல அனைவர்களிட கருத்து பொதுவாக இஸ்லாத்துல மட்டும் இல்ல, இஸ்லாம் அல்லாதவர்கள அவர்களோட வேத புத்தகங்கள்ல கூட இருக்கி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்பான நபி இதுக்கு முன்னால வந்ததும் இல்லை, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்லை. அப்படியாப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு புனிதமான மாதத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கால் வச்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் பிறந்தது ரபியூல் அவல் மாதம். அவர்கள் பிறந்த டேட் எல்லாத்துக்கும் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். இந்த மாதத்துக்கு சிறப்பு இருக்கின்னு கேட்டேன்னு சொன்னா நிச்சயமாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை வச்சு சிறப்பு இருக்கு. இந்த மாதத்துல அதிகமாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசக்கூடிய ஒரு மாதம், அவர்களுடைய சிறப்பம்சங்களை பத்தி பேசக்கூடிய மாதம். உண்மையிலே உலகத்துல பல சிறப்பான மனிதர்கள் உலகத்துல வந்தாங்க மறைஞ்சாங்க, ஆனால் எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஸ்டரி பாதுகாக்கப்பட்டது போல், அவர்களுடைய சிறப்பு பேசப்பட்டது போல் வேற எந்த கிதாபுகளில் யாரை பத்தி பேசப்படல. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னால வந்த சிறப்பான மனிதர்களை நான் பார்க்கக்கூடிய நேரத்துல யாருமே வம்சாவளி பாதுகாக்கப்படல. அவர்கள் பேர் கூடினா அவர் அப்பட பேரை சொல்லுவாரு, அப்பட அப்பட பேரை சொல்லுவாரு யோசிச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி வரைக்கும் அந்த பேர் கூட வம்சாவளி கூட பாதுகாக்கப்பட்டு இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு அது அல்லாஹால ஒரு நாள் அறிக்க மாட்டார். அவ்வளோ ஒரு சிறப்பான நபிதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பிறந்த மாசத்துல தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அந்த நபிய எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பானதாக தந்திருக்கிறான்னு சொன்னா உண்மையிலே அது ஒரு பாராட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லுவோம். அது நாங்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து, ரசூலுல்லாஹ் உம்மத்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க, நாங்க இந்த அளவுக்கு நேசிச்சு கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களை விட நாங்க இதுவரைக்கும் யாரும் நேசிக்கல. ஒரு விஷயத்தை விலை கொள்ளணும். இன்றைக்கு பொதுவாக எல்லா இடங்கள்லையும் நபி பிறந்த நாள், நபி பிறப்பு தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுது, பிரச்சனை இல்லை கொண்டாடு. ஆனா யாருக்குமே
செல்ல இல்லாத சஹாபாக்கள் நேசிக்கிற போல நான் நபிய நேசிக்கிறேன். இதுவரைக்கும் நேசிக்கல. யாருக்கு என சொல்லேருமா? சஹாபாக்கள் எப்படி நடிசல்லாத இஷ்டம் அவர்களை நேசிச்சாங்க தெரியுமா? தாண்ட உயிர் போகக்கூடிய கட்டம் நபிக்காக வேண்டி உங்களை உயிரை விட்டுறீங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க அது ரெடி, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உயிரை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். சஹாபாக்கள் அந்த அதுல உறுதியாக இருந்தார். அதே போல தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் நபியா உங்களோட குடும்பமானு வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் உட்படுத்தினார். என மனைவியை விட, என் பிள்ளைகளை விட நான் நபியை நேசிக்கிறேன். இந்த கொள்கையில தான் சஹாபாக்கள் இருந்தார். அதே போல உலகத்துடைய எந்த பெருமதியான வஸ்துக்கள் இருந்தாலும், எந்த பெருமதியான வஸ்துக்கள் முன்னுக்கு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா நீங்களான்னு சொல்லி வைக்கக்கூடிய நேரத்தில் யார சூழல் அவங்களே தான் நான் நேசிக்கிறேன். அந்த அளவுக்கு கண்ணியமான சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காங்க. சஹாபாக்கள் நேசிச்சதை போல இதுவரைக்கும் யாருமே நேசிக்கல சொல்ல போனா. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் வரக்கூடிய நேரத்தில் மீலாது நபி விழா கொண்டாடுறது பொதுவாக அந்த அவர்களுடைய சிறப்புகள் பேசுறது பேசப்படத்தான் வேணும். ஏண்டா அந்த மாசத்துல சரி குறைஞ்சது நபியை பத்தி அவன் பேசுறான், மற்ற மாசத்துல எல்லாத்தையும் குறைஞ்சது ரபியுல் மாசத்துல சரி நபின்னு சொன்ன சொத்தர் இருக்கிறாரா, இப்படி இப்படி சிறப்பு இருக்கா போயிட்டு பேசுறான். அவன் ஒரு ரெண்டு வார்த்தையை சரி கேட்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் தான். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்துல நாங்க நபியுடைய சிறப்பை பத்தி பேசி பேசி, ரசூல்லாட கண்ணியங்களை பத்தி பேசி பேசி, மௌலூத்களை ஓதி ஓதி இருந்தா கூட எங்களோட கடமைகள் முடியாது. நல்ல வேலைகளும் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஒரு 12 நாள் மௌலூத ஓதிட்டா, ஒரு சலவாத்தை சொல்லிட்டா, ரசூல்லாக்கு நாங்க கடமை எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா இங்க நாங்க செய்யல. எந்த அளவுக்கு செய்யலன்னு சொன்னால், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 வீதம் நேசிச்சாங்கன்னு சொன்னால், அந்த 100ல 10 வீதம் சரி நாங்க இந்த நபியை நேசிக்கல, 100ல 10 வீதமாவது நாங்க இந்த நபியை நேசிக்கல, அந்த இடத்துக்கே அந்த போர்டருக்கே வரல. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, அப்ப என்ன செய்யணும் இந்த மாசத்துல? கண்ணியமான சகோதர சகோதரர்களை, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் சிறப்பம்சங்களை பத்தி அதிகமா பேசணும், புகழ் பாடணும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கி, அந்த விடயங்களை என்னோட வாழ்க்கையை எடுத்து நடக்கிறதுக்கு நாங்க ஒத்தரும் முயற்சி செய்யணும். ஏன்னா நாங்க வாழக்கூடிய காலம் இருக்குதானே, இது பொசாதுகளும் பிட்டுனாக்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச காலம், எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணை திறந்துட்டு போனா ஈமானுக்கு ஆபத்து, கண்ணை மூடிட்டு போன உயிருக்கு ஆபத்து. இப்படியாப்பட்ட பயங்கரமான காலகட்டத்தில் தான் நாங்க ஒத்தரும் இருக்கிறோம். இப்படியாப்பட்ட பிட்டுனாக்கள் நிறைஞ்ச காலத்துல இந்த நேரத்துல எங்களுக்குரிய சொலூஷன் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய சுன்னத்துகளை தேடி 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 பின்பற்றுவோம். அதுல மட்டும்தான் வெற்றி இருக்கு. அது கசப்பா இருந்தாலும் சரி, நபியுடைய சுன்னத்தை எடுப்பதில் தான் உடலுக்கு ஆரோக்கியம், ஈமானுக்கு ஆரோக்கியம், எங்களோட மௌத்துக்கு பின் அழைக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியம் ரசூலோட சுன்னத்தை எடுக்கிறதுல மட்டும்தான், வேற ஒன்றிலையும் இல்லை. அப்ப சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிச்சாங்க, நாம எப்படி நேசிச்சு கொண்டிருக்கிறோம் சொன்னால், இன்றைக்கு எங்களோட அன்பு எங்களோட நேசம் எல்லாம் வெறுமனே வார்த்தையாக தான் இருக்கு, வெறுமனே வார்த்தையாக. ரசூல் அப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்க, நபியுடைய புகழ பாடி 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 எங்களோட சமுதாயத்தோட கூட்டம் யஹூதியத்தை நஸ்ரானியத்தை பின்பற்றான். பிறந்த நாள் வந்தேன்னு சொன்னால் கொடியை கட்டுவான், பச்சை கொடிய சாப்பாடை கொடுப்பான், ஆனா அவட கல்சதை பார்த்தா கரண்டே காலை கீழே இருக்கும். யகூதியன் வாயால நபிய புகழ் பாடுறான், அவன் ஆடை கலாச்சாரத்தை பார்த்தா ரசூல்லாக்கு 100 வீத மாற்றம் செஞ்சிருக்கிறான். இது ரசூல்லா அவன் நேசிக்கிறதுக்குரிய அடையாளமா இல்ல? கண்ணியமானவர்களே, நேசிக்கணும், வாயாலே நேசிக்கணும், ஆர்டிக்கல்ல மரணும், பிராக்டிக்கல்ல மரணும். ஆர்டிக்கல் எழுதி எழுதி தள்ளுறாங்க எல்லாரும், பிராக்டிக்கல்ல வெளியாகும். ரசூலா எப்படி உடுத்தாங்க, எப்படி முடி வச்சாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, இது ஒவ்வொன்றா தேடி 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 வாழ்க்கையில ஹயாத்தாக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய, இந்த ரபியுல்லாஹ் மாசத்துல நாங்க நபிக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு கடமை.
அதுதான் வெற்றி விதி. இந்த கட்டத்திலையும் நபியுடைய சுன்னத்தை நான் ஏளனமாக கருத மாட்டேன், இந்த கட்டத்திலும் ரசூலுடைய சுன்னத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்ணியமான சகோதரர், சஹாபாக்கள் அதுல உறுதியா இருந்தான். சஹாபாக்கள் எப்படி சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும், ஏழு வானம் ஏழு பூமி, உலகத்தில் எதெல்லாம் பெருமதி அளிக்கின்றதோ அவைகள் அனைத்தை விட நபியுடைய சுன்னத்தை நேசிச்சாங்க, விட்டு கொடுக்கல யாருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பல உதாரணங்கள் வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, ஹுதாஃபத்து சஹமி ரலியல்லாஹு ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களும் இன்னொரு சஹாபியும் ருஸ்துன் சொல்லக்கூடிய ஒரு மன்னரை சந்திக்கிறதுக்காக போட்டு போறாங்க. பெரிய ஒரு மன்னர், அப்ப பெரிய பெரிய மன்னர்மார்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு வளமை ஒன்று இருந்துச்சு. யார் சரி மன்னர்மார்களை சந்திக்க வந்தேன்னு சொன்னால் சாப்பாடு வைக்கிறது அவங்களோட வளமை, விருந்து போடுறது. அப்ப அவங்க சொன்னாங்க, மந்திரிமார்கள் எல்லாம் சொன்னாங்க, வந்து அவங்களுக்கு விருந்து வைக்குமாறு எங்க அரசன் ஆர்டர், அதனால விருந்து வச்சு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்ச போற நாங்க மற்ற விஷயத்தை பேசுவோம். கனிமான சோதனை விருந்து வைக்கப்படுது. பொதுவா இப்ப சாப்பாடு வைக்கிற மாதிரி அந்த காலத்துல சாப்பாடு வைக்கப்படுது. உதயபார் அலி அல்லாஹ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பாடு அந்த அந்த காலத்தில் ரொட்டி, இந்த காலத்தில் சோறுமா ரொட்டி தொண்டுவாள், பொதுவாக அந்த கறி அதுவல்ல கீழே விழுந்துச்சு. கண்ணியமான உதயபார் அலி அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, கீழே விழுந்த அந்த ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப வந்திக்கக்கூடிய அரச மாளிகளை பெரிய பெரிய வர பாக்கி எங்கட பாத்தையில செல்றேன்னு சொன்னாங்க. அவங்கள சிலர்கள் சொன்னாங்க, வந்து என்னடா வென சொண்டி இல்லை, கீழே விழுந்து எடுத்து தீங்கிறான்னு சொல்லி. அப்ப பக்கத்துல உதயபார் அலி அல்லாஹ் தஆலா அவங்களோட வந்தவரும் சொல்றாரு, உதயபார் அலி அல்லாஹ் தஆலா சொல்றாரு, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல நபியுடைய சுன்னத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே, இந்த இடத்துல உண்மையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தான் சாப்பிடக்கூடிய நேரத்துல கீழே புழுதுன்னு சொன்னா அதை புறக்கி சாப்பிடுங்க, ஏன்னா அது சைத்தானுக்கு போயிட்டு சொல்லி. உதயபார் அலி அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிமிக்க உறுதியானவங்க சொன்னா சொல்றாங்க, வந்து அத்தத்துருக்கு சுன்னத் ஹபீபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாவுலாயில் ஹுமகா, இந்த மடையனுக்காக வேண்டி இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நான் யார் சுன்னத்தை விடுறதா, நான் யாருக்காக விட மாட்டேன், யார் என்னத்த சொன்னாலும் பிரச்சனை ஒன்றும் இல்ல, நபியுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குவேன். நீ சாப்பிடுற விஷயத்துல கண்ணியமான சோதரர் பெரியார், எத்தனை பேர் சுன்னத்தை ஹயாத்தாக்கினோம், அல்லாட பாதையில போனா சூப்பராக போடுறோம், தொப்பிய போடுறோம், இதை போடுறோம், எல்லாமே செய்யறோம். இதே வீட்டுக்கு போனேன்னு சொன்னால், கடைக்கு போனேன்னு சொன்னால் எங்களோட நிலைமை எப்படி இருக்கு? ஒரு ஹோட்டல் கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னா வலிச்சு திம்போமா, கையை சூப்புவோமா? வெறுமனே நடிப்பு தான், இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல. கண்ணியமானவர்களே, பள்ளியிலே ஒரே சுன்னத்து தான், ஹோட்டல்ல ஒரே சுன்னத்து தான், எங்க போனாலும் ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு விருந்து வச்சாலும் நபியுடைய சுன்னத்தை அந்த இடத்துல ஹயாத்தாக்கும். இதுதான் நபியோட உண்மையான உப்புக்குரிய அடையாளம். யார் என்னத்தை சொல்லட்டும், கசப்பு தான். இந்த சுன்னத்துக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு சொன்னாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கிற சுன்னத்துக்கு ரசூலுல்லாஹ் இந்த என்ன செய்யல, சிறப்பு சொல்லல. நபி அவங்க என்ன சொன்னாங்க, மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத ஷஹீத். நபி அவங்க சொன்னா, ஃபஸாதுகள் நிறைஞ்ச காலம், ஃபித்னாக்களும் குழப்பங்கள் நிறைஞ்ச காலத்துல யாரு என்னுடைய சுன்னத்துல இந்த ஒன்று ஹயாத்தாக்குறாங்களோ, இந்த இடத்துல ஹதீஸ் இன்னது தான், அந்த ஹதீஸுக்கு ஆழமான விளக்கம், இந்த ஃபஸாதி உம்மதி என்று சொன்னா குழப்பங்கள் நிறைஞ்ச காலத்துல அப்படின்னு சொன்னா, நபியுடைய சுன்னத்தை எடுத்தா இந்த உயிர் போகும், நபியுடைய சுன்னத்தை எடுத்தா மத்தவன் என்ன சார் நினைப்பான். அப்படியாப்பட்ட ஒரு கட்டம் தான் இந்த ஃபஸாதி உம்மதி. இந்த வார்த்தையை சொல்லியே சொன்னாங்க, யார் இந்த நேரத்துல இந்த கஷ்டமான கட்டத்தில் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவாங்களோ, நூறு ஷஹீதுகளுடைய நன்மைன்னு சொல்லி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த இன்னொரு ரிவாயத்துல வந்து, மன் தமஸ்ஸக பி சுன்னதி அஹ்யான்னு சொன்னா மௌத்தா போற சுன்னத்தை ஹயாத்தாக்குறது, தமஸ்ஸகன்னு சொன்னா கண்ணியமான சகோதரர்களுக்கு சுன்னத்தை பற்றி பிடிக்கிறது. ஒரே ஹதீஸ், வார்த்தை வித்தியாசம். அப்ப கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சாப்பிட்டு சாப்பாடுடைய விஷயத்துல குடிப்புடைய விஷயத்துல நாங்க இந்த அளவுக்கு நபியை நேசிக்கிறோம் என்றத மஜ்ஜுமால இருக்கக்கூடிய நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை மனசாட்சிக்கிட்டு நான் அப்படி சுன்னத்தை ஹயாத்தாக்குறேன்னு சொல்லி நான் இடம் குறிப்பிட மாட்டேன். இந்த கொழும்பு பகுதியில் நிறைய பேர் அவுட் பகுதியில் இன்னும் வாராங்க.
அதிகமா சாப்பாட்டுல ஃபேமஸ் போன ஒரு இடம், அந்த இடத்துல போயிட்டு பார்த்தா தெரியும். அல்லாஹு அக்பர், பர்தாவையும் போட்டுக்கொண்டு ஹிஜாபையும் போட்டுக்கொண்டு அபாயாவையும் போட்டுக்கொண்டு என்னென்ன அநியாயம் நடக்குது தெரியுமா? ஒரு சாப்பாடுடைய விஷயத்தை எத்தனை சாப்பாடுகள் அநியாயமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சாப்பாடு சாப்பிடக்கூடிய நேரத்தில் குடிக்கக்கூடிய நேரத்தில் தெரியாம ஒருத்தர் குடிச்சாலும் அதுக்கப்புறம் நினைவு வந்தா வாந்தி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமானதான் நின்று கொண்டு தண்ணி குடிக்கிறது. இன்னைக்கு ஒன் ஷாட் டூ ஷாட் சொல்ல தேவையில்ல. அல்லாஹ் பாதுகாப்போம். எங்களை முஸ்லீம் குமர்கள் பேசிக்கொண்டு டிக்டாக்ல அதையும் போடுறதும் நம்பர்களை கொடுக்கறதும் எவ்வளோ பெரிய அநியாயம் கண்ணியப்பாங்க. ஏன் இன்னைக்கு நாங்கள் சம்பாதிக்க செல்ல வரக்கத்தில் இல்லை? அல்லாஹ் தாரா ரிஸ்கை நாசமாக்குறாங்க. சுபஹானல்லாஹ், எத்தனை சாப்பாடுகள் வீணரையும் செய்யப்படுது. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவங்க அரச மாளிகையிலே கூட ஒரு துண்டு ஒரு ரொட்டி துண்டு சரி எடுத்து சாப்பிட்டாங்க. சொன்னாங்க என்னது, இந்த படையர்களுக்காக வேண்டி என் நபியுடைய சுன்னத்தை நான் விட மாட்டேன். இதுதான் நபி மேல உண்மையான அன்பு கண்ணியமானவர்களே. அதனால சாப்பாடுடைய விஷயத்துல நாங்க மிச்சம் என்ன செய்யணும், பேணுதலா இருக்கணும் கண்ணியமானவர்களே. ஒரு நாள் வீண் நிறையம் செய்யப்படா ஹதீஸ்ல வந்திருக்கி, யாரு சாப்பாடை வீண் நிறையம் செய்யறாங்களோ அல்ல வறுமையில வாசலை தொடர்ந்து கொடுத்துருவான். வறுமையில வாசல் வீண் நிறையம் கூடாது. விரலுக்கு ஏற்ற வீக்கங்களில் எங்கட பெண்களுக்கும் அதே மாதிரி பழக்கம். எத்தனை சாப்பாடுகள் வீண் நிறையம் செய்யப்படுது. இங்க ஒரு திருமண வைபவங்கள் எடுத்துக்கொண்டு சொன்ன எத்தனை சாப்பாடுகள், எத்தனையோ குமருக்குள்ளே இன்னைக்கு கண்ணியமானவர்களே திருமணம் முடிக்கிறதுக்கு வயசு அதாவது இந்த வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்களோட சமுதாய சாப்பாடுடைய விஷயத்தில் மிச்சம் கவலை. அதனால் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நபியுடைய சுன்ன முக்கியமான சுன்னத்தாகிய சாப்பாடு குடிப்புடைய விஷயத்தில் மிச்சம் நாங்கள் என்ன செய்யணும், பேணுதலாக இருக்கணும். எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கும் பழக்கணும், எங்களோட மனைவிமார்களுக்கும் பழக்கணும் கண்ணியமான சகோதரர்களே. அதே போல் நபியுடைய ஆடை கலாச்சாரத்துடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபைக்கு வாராங்க. வந்த நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், ரெண்டு ரிவாயத் வந்திருக்கி, ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கி அந்த மனிதர் என்ன செஞ்சார், தங்க மோதிரம் போட்டிருந்தார், தங்க மோதிரம். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கி வந்து ஒரு போர்வை உண்டு, அதாவது தங்க கலரான அதாவது தங்க கோல் கலரில் ஒரு போர்வை உண்டு போட்டிருந்தார். பார்க்கறதுக்கு மினுங்கு மினுக்கமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து இது வந்து ஆண்களுக்கு ஹராம் தான், தங்க மோதிரம் போடுறது ஆண்களுக்கு ஹராம் தான், அவ்வளோ தான் சொன்னாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மனிதர் என்ன தெரியுமா செஞ்சாரு, அந்த ரசூலோட பேசி எந்த அளவுக்கு மதிச்சான்னு சொன்னா, உடனே கையில போட்டிருக்கிற மோதிரத்தை அல்லது அவர் போட்டிக்கக்கூடிய போர்வை என்ன செஞ்சாரு, தூக்கி அப்படி நெருப்புல இறுக்கி போட்டாரு, நெருப்புல இறுக்காரு. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, வந்து கேட்கிறாங்க, மனிதரே கையில போட்டிக்கிற மோதிரம் எங்க, யார சூழல்லா அந்த மோதிரத்தை எடுத்து நான் நெருப்புல எரிச்சிட்டேன்னு சொல்லி. நபியாவும் சொல்றாங்க வந்து ஆண்களுக்கு தான் நான் ஹராம்னு சொன்னேன், இந்த மோதிரத்தை தூக்கி அவங்களோட பெண்களுக்கு கொடுக்க இருந்துச்சு. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யார சொல்லலா நீங்க வானம்னு சொன்னால் அதுக்காக ரெண்டாவது பேச்சு இடமில்ல, யார சொல்ல எனக்கும் மானம் எங்க குடும்பத்துக்கும் மானம், நீங்க வானான்னு சொல்றத செய்யறதுல பெரிய முசீபத் இருக்கு, அதனால தான் அந்த முசீபத்தை நெருப்புல போட்டு எரிச்சேன். சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்கள், இன்னைக்கு மீராது நபி விழா கொண்டாடக்கூடிய என்னோட வாலிபர்கள், சாப்பாடு கொடுக்கக்கூடிய என்னோட வாலிபர்கள், உங்களோட ஆடை கலாச்சாரத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நானும் கொழும்பு சுட்டி போய் கண்ணியமான சகோதரர்கள், கொழும்பு பார்த்துல எத்தனை வாலிபர்கள் ஒத்த கம்மல் குத்திருக்கிறாங்க, கரண்டை காலில் கீழே கல்சான் பரிஞ்சிருக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க பதுவா செஞ்சாங்க. ஆம்புலமாயிரி பொம்புளை வேடம் போடக்கூடிய ஆண்களுக்கும் ஆண் வேடம் போடக்கூடிய பொம்புளைக்கும் நாசம் உண்டான நாசமா போட்டுண்டா, அல்லாஹ் பாதுகாக்கும். ஒத்த கம்மல் போடுறது யாருடைய கலாச்சாரம் இது? கல்சனை பணிச்சு கொடுக்கிறது யாட்ட கலாச்சாரம்? 10 வருஷமா நாங்க கரண்டை காலிக்கல கல்சான் இருக்கி கல்சான் பணிஞ்சிருக்கி ஓட்ட கல்சனை போட்டுக்கொண்டு நாங்க 10 வருஷமா முன் சொப்ல இருந்து சொல்லுறோம். எங்களோட தொழுகையில ஆளா செய்யா இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? முதலாவது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம் கண்ணியமான சோதரர்கள் தெரியாது. இதை நாங்க எப்படி எப்ப மாத்துறது? அடுத்த வருஷம் முஸ்லிமோட எரிப்போமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. இந்த ரபியுல் அவல் மாசத்திலே நபி பிறந்த தினத்திலேயும் எங்களோட ஆடை கலாச்சாரத்தை நாங்கள் மாத்தலன்னு சொன்ன கண்ணியமான சோதர்களே, ஆகப்பெரிய நஷ்டவாளிகள், ஆகப்பெரிய நஷ்டவாளிகள். அதனால எங்களோட ஆடை கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெற்ற முறையை சொல்லி தந்திருக்கிறாங்க, எப்படி முடி வைக்கணும். நபி அவங்களோட காலத்தில் ஒரு சின்ன புள்ள ஒரு வாப்பை தூக்கி கொண்டு போறாரு,
அந்த வாப்பா அந்த பிள்ளைக்கு முடி வெட்டிக்கிறார் எப்படின்னு சொன்னா ஒரு சைட்ல வச்சு இன்னொரு சைட்ல அப்படி ஷார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த கட்டில கெப் காட்னு சொல்லி சொல்லுவோம், ஒவ்வொரு கட்டை வச்சிருக்கோம். அதுக்கு பேருக்கு நபியவ சொன்னாங்க வந்து ஒன்றே அவங்களோட புள்ளட முடிய வளருங்க, அப்படி இல்லாட்டி அவங்களோட புள்ளட முடிய வந்து அப்படி ஒரே ஷேப்புக்கு எடுங்க. ஒரு சைட்ல முடிய வச்சு இன்னொரு சைட்ல முடிய வலிக்கிறதுக்கு தானே இது யகூதியத்தான கலாச்சாரம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு புள்ளையில நாங்க எப்படி வச்சிருவோம் கொஞ்சம் யோசிப்போம். சின்ன புள்ளையிலன்னு சொல்லி ஹராம் எல்லாம் ஹலால் ஆகாது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால ஆடை கலாச்சாரத்துடைய விஷயத்துல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை இந்த மாசத்துல இது ஹயாத்தாக்குவேன். இது நபியோட நேசிக்கிறதுக்குரிய அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, மூணாவது ஒரு விஷயம் தான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு தீன்தாரிகள் கூட விதிவிலக்கு இல்ல, சில உலமாக்கள் கூட விதிவிலக்கு இல்ல, பிறந்த நாள் கொண்டாடுற விஷயத்துல யாரும் கோவிக்க வேணும். அல்ல அல்லாண்டு பேசுறாக்கள் கூட இன்றைக்கு ஸ்டேட்டஸ்ல தன்னுடைய கொண்டாடிய பிறந்த நாளை போட்டுகிறார்கள். ஸ்டேட்டஸ்ல தன்னுடைய உள்ளட பிறந்த நாள் யார் உருவாக்கினது? பிறந்த நாள் கொண்டாடுறது ஹராமா ஹலாலான்னு கேட்டால் நான் சொன்ன ஹராமும் இல்ல ஹராம் இல்ல, ஆனா அது சிறுக்கு. நல்ல நினைவு வச்சுக்கோங்க, பிறந்த நாள் எப்படி உருவாகினு சொல்லி தெரியுமா? முதலாவது ஏங்கட முஸ்லிம் சமுதாயம் இதை விளங்காம இருக்கிறாங்க. பாத்திமாண்டும் மோமட்டும் பேரை வச்சு கொண்டு கேக்க வச்சுக்கணும், கேக் பெற்றது எப்படி உருவாகிச்சு? இதுக்கு தனி வரலாறு வந்துருக்கு. அதிகமான சோதனைகளை பெரியார்களே, சந்திரனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. சந்திரனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்னால 500 வருஷத்துக்கு முன்னால கண்ணியமான சோதர அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சந்திரந்த அந்த ஷேப்ல ஒரு மண்ணால ஒரு அந்த ஒரு கல்லொண்டு எடுப்பாங்க. அந்த கல்லொண்டு எடுத்து என்ன செய்வான்னு சொன்னால் பூரண சந்திரன், அதாவது அந்த சொல்லுவாங்களே அந்த அந்த அமாவாசைன்னு சொல்லி சொல்லுவாங்க போயது. அந்த போய நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கல்லை வச்சு மொளவு துரிய வச்சு அந்த தன்னுடைய கடவுளுக்கு பூஜை செய்வாங்க. இதுதான் பிறந்த நாளுடைய ஆரம்பம். முளவுத்திரி வச்சு இப்படி ஊதுவாங்க. அந்த கலாச்சாரத்தை தான் அது காலப்போக்கில் அப்படியே மாறி மாறி வாழையடி வாழையாக வந்து சேக்கில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த முளவுத்திரியை வச்சு ஊதுறாங்க. பாத்திமா ஊதுறா, முகமது ஊதுறாரு, ஆஜியாரும் ஊதுறாரு, எல்லாரும் ஊதுறாரு. அப்படி ஆரம்பத்தில் சிலை வணக்கத்துக்கு உருவாக்கப்பட்ட இதை இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி ஊட்டுள்ளக்கு இருந்து கொண்டாடினோன்னு சொன்னால் இது நபிய நேசிக்கிறது ஒரு அடையாளமா? யோசிக்கணும் கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் எங்க போயிட்டு கொண்டிருக்கிறோம்? அதனால சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லப்படுது ஆழமா பதியறதுக்காக வேண்டி. சும்மா அவைவருக்கு பயந்து எனக்கு அக்கம் அடக்கி பழக்கமும் இல்லை. கண்ணியமானவர்களே, சில விஷயத்தை எங்களை வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளும். எவ்வளோ அமல் செய்யறோம், எவ்வளோ சொல்லுறோம், அல்லாட உதவியே வராமல் இருக்கி நாங்கள் நன்மையும் செய்கிறோம் பாவத்தையும் செய்கிறோம். கண்ணியமான சோதர பெரியார்களே, அதனால நபியுடைய சுண்ணத்தை எடுத்து நடக்கிறதுல தான் இந்த காலத்தில் நாங்கள் நபியை நேசிக்கிறதுக்குரிய அடையாளம். என்னென்ன கலாச்சாரங்களை என்னென்ன சீர்கேடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானான்னு சொல்லி சொன்னாங்களோ அதை இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? முழுமையான முறையில் சவிந்து நடக்கிறது தான் நான் நபியோட நேசிக்கிறதுக்குரிய அடையாளம். கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல தன்னுடைய குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்துல ஹயாத்தாக்கப்பட்ட சுன்னத்துகள் சுபஹானல்லாஹ். கடனுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நடந்து கொண்டாங்க. இதுவும் இந்த பாடத்தில் நாங்கள் படிக்கணும். ரசூல் எப்படி கடன் எடுத்தாங்க, எப்படி கடன் கொடுத்தாங்க. ஹயாத்து சஹாபால வந்திருக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு ஃபாதிரி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நபியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக வேண்டி சின்னோரு கொடுக்கல் வாங்கணும்னு வச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்துச்சு. நபியோ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கடன் எடுக்கிறாங்க. கடன் எடுத்துட்டு இந்த டேட்ல வந்து நான் கடனை தாரேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் போக்குவரத்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த டேட் வாரத்துக்கு முன்னால ஜெயிதி புனு சானான்னு சொல்லக்கூடிய அந்த பாதிரி உடனே என்ன செய்யறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட போயிட்டு நபியுடைய ஜுப்பா கொலர பிடிச்சி குளிக்கிற, யா முஹம்மத் எடுத்த கடன் எங்க, எடுத்த கடன் எங்க, இல்ல கடன் கடன் கொடுக்கிற டேட் வரல, இவர நோக்கம் வந்து நபியை திட்டுற நோக்கம் ஒன்றும் இல்ல, இவர் நபியா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி சின்னோர் கொடுக்கல் வாங்கலோட வச்சு கொண்டாரு. கண்ணியமான சகோதரர்களே, பக்கத்துல இந்த சஹாபாக்கள் கொஞ்சம் என்ன செஞ்சு கொதிச்சு எழுதிட்டாங்க, யாரோ சொல்லலாம் நீ அனுமதி வந்து தாங்க, இவன் கழுத்தை நான் எடுக்கிறேன், உங்களோட கொலர வந்து எங்கட முன்னுக்கு பிடிச்சிட்டான். ஏன்னா சஹாபாக்கள் நினைச்சல்லாத அதோ நேசிச்சாங்க. நபியா அவங்க சொன்னாங்க வந்து யாரும் கோவப்படவான, நான் எடுத்த கடனை டேட் வாரத்துக்கு முன்னால வந்து அவர் கேட்டாலும் நான் எனக்கு போற என்ன தெரியுமா, கடனை கொடுக்கறா தான் போற. அதனால யாவர் பைத்துல் மால்ல இருந்து, பைத்துல் மால்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால்
அவருக்குரிய கடனையும் கொடுங்க. நீங்க அவரோட கடுக்கடுப்பா நடத்தி கொண்டீங்களே, அதுக்காகவே ஹதியாக எவ்வளவு சரி 100 ரூபா எவ்வளவு சரி அதிகமாக நீங்க கொடுத்து அவரை நீங்க வழி அனுப்பி வைங்க சொல்லி உமர் அலி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்றாங்க. ஐபின் உமர் அலி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க சொன்னால், அவருக்குரிய கடனையும் எக்ஸ்ட்ரா சில தீனார்களையும் கொடுத்து அனுப்புறாரு. உடனே அந்த பாதிரி சந்து சொன்னார், யார சூழல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், உண்மையிலே யார சூழல்லா உங்களே திட்டணுமோ உங்களே அடிக்கணுமோ உங்களுக்கு ஏசணுமோ என்ற நோக்கம் இல்லையா சொல்லலாம். உங்களோட நபி நீங்க நபியா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டித்தான் நான் உங்களோட கொடுக்கல் வாங்க வேண்டி வச்சுக்கிறேன். ஏன்டா, நான் தௌராத் வேதத்திலே இஞ்சில் வேதத்திலே அதிகமா அவங்க குணங்களை பத்தி நல்ல குணங்களை பத்தி படிச்சிருக்கிறேன். ஒரு நபின்னு சொன்னா எப்படி இப்ப தெரியமாயிருப்பாரு, அவர்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கும், அவர்கள்ட்ட பொறுமை இருக்கும், யார்ட மனசை முடைக்க மாட்டாரு. இந்த குணங்கள் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டித்தான் அவங்கள்ட்ட நான் கடன் எடுத்தேன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. டே கண்ணியமான சகோதரர்களே, நான் கொஞ்சம் யோசிக்கணும், நான் கொடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்தை எத்தனை பேர் இஸ்லாத்தோட்டு போனான்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல வந்தா இல்ல, இஸ்லாத்துல இருக்கிறவனு ஓடுறான். ஏல கொடுக்கல் வாங்கிற விஷயத்தை பார்த்து அல்லாஹ் பாதுகாப்போம். கடனோடு மௌத்தா போறது பெரிய ஒரு பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விபச்சாரியில ஜனாசாவை தொழுகிறதுக்கு முன் வந்தாங்க. ஆனா யாரு கடனோடு மௌத்தா போனாங்களோ கடன்காரன் ஜனாசா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறதுக்கு முன் வரல. ஆகப்பெரிய ஒரு பாவம் கண்ணியமான சகோதரர்களை தெரியார்களே. அதனால கொடுக்கல் வாங்கிற விஷயத்துல கொஞ்சம் நாங்க மிருதுவா நடந்து கொள்ளணும், அழகா பேசணும், எங்களுக்கு லாபம் தேவைன்னு சொல்லி இன்னொருத்தர தலையில அடிக்கப்படாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் கண்ணியமான சகோதரர்களே. நாங்க இஸ்லாத்தை அழகான முறையில பின்பற்றக்கூடிய நேரத்தில் பௌத்த சகோதரர்கள் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தின் பக்கம் கவரப்படுவாங்க. இந்த காலத்துல கண்ணியமான சோதர இஸ்லாத்தை பேசி நாங்க சொல்றது நோக்கம் இல்லை. அந்த அந்நிய சமுதாயத்துக்கு மத்தியில எங்களோட கொடுக்கல் வாங்கல் நாங்க நபியுடைய சுன்னத்தாக ரசூல்ல காட்டி தந்த முறையில காட்டிட்டோம்னு சொன்னா அதிகமா இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்லெண்ணம் கொண்டு வரும். அதனால கொடுக்கல் வாங்கல விஷயத்துல நாங்க பேர் நடப்போம். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நாங்க முடிச்சு கொள்ள கண்ணியமான சோதர தெரியாதே, எங்கட குடும்ப வாழ்க்கையுடைய விஷயம் மிக்க முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயிருக்கும் கயிருக்கும் லியாகலி வான கயிருக்கும் லியாகலி, உங்களில் மிகவும் சிறந்தவர் யாரு தெரியுமா, உங்களை மனைவிமார்கள்ட்ட சிறந்தவர். நான் என்னுடைய 11 மனைவிமார்கள்ட்ட நல்ல பேர் எடுத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் முடிச்சாங்க. 11 திருமணம் முடிச்சதுல கண்ணியமான ஒரு மனைவியில வாயிலும் வரல. எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதாவது அடிச்சாரு ஏசினாரு ஒன்றுமில்ல. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு விருதுவா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. மனைவிமார்களுடைய விஷயத்துல கொஞ்சம் பேணுதலா பக்குவமா இருக்கும். ஏன்னா அவன் அமானீதம் பெண்கள் சொல்லக்கூடிய கண்ணியமான சகோதரர்களே, அவன் கொஞ்சம் புத்தி பலகீனமானவங்க, எதையும் பேசிடுவாங்க. ஆண்களாகிய நாங்க அதை கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட போவோம், பொறுத்து போவோம். கல் பயிர் மோசுல பாயிறது உண்மையான ஆம்பளைக்குரிய அடையாளம் ஒன்று இல்லை. பெண்களோட கொஞ்சம் இறக்கமா நடந்து கொள்ளணும். எப்பயுமே சொல்லப்பட்டில்ல பெண்களை மூடி 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 ஊட்டுக்கு வைங்கன்னு சொல்லி. நபியாவும் பெண்களோட எப்படி நடந்து கொண்டாங்க, வீட்டுல இருக்க போக்கல என்ன செய்வாங்க, பெண்களுக்கு என்ன செய்வாங்க, மறுமையை பத்தி சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி சொல்லி 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 அல்லாட அச்ச கவுத்துவாங்க. தாலிப மஜ்லிஸ்ல மஜ்லிஸ் செய்வாங்க ஊட்டுக்கு. ஆனா நபியாவும் வெளியில போனேன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அவங்க சொல்ல ஹயாத்து சஹாபில வந்து ஒரு முறை நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பிரயாணம் பேசிக் கொண்டிருக்கோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 53 வயசு. கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா நாங்க ரெண்டு பேரும் ரேஸ் ஓடுவோமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ன செய்யறாங்க, ரேஸ் ஓடுறாங்க. ரேஸ் ஓடு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரேஸ்ல முந்திட்டாங்க. ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா ரேஸ்ல முந்திட்டாங்க. இன்னொரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகி அவங்களும் ஒரு பிரயாணத்துல மறுவா கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா நாங்க ரெண்டு பேர் ரேஸ் ஓடுவோம்னு சொல்லி கேட்கா ரேஸ் ஓடுறாங்க. ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா தோக்குறாங்க. கண்ணியமான சகோதரர்களே தெரியார்களே, ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் 1வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரேஸ்ல வெற்றதை காரணம் தெரியுமா, அந்த நேரத்துல நான் மெலிஞ்சி இருந்தேன். 2வது பிரயாணத்துல நான் நபியோட ரேஸ்ல தோக்குறதை காரணம் என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல நான் கொஞ்சம் கொழுத்திருந்தேன்னு சொல்லி ஆயிஷா நாயகி அப்படி சொன்னாலும் உலமாக்கள் இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்துல பெண்கள் வரக்கூடிய நேரத்துல சில விஷயத்தை நாங்க ஒட்டு கொடுக்கணும். ரசூல்லாக்கு அந்த ரேஸ்ல வெச்சேலாம இல்ல, நபி அவங்க என்ன செஞ்சாங்க, பரவல்ல நீ வெத்தும்மா அப்படின்னு சொல்லி ஒட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டங்கள் வரப்போ போக்கல நாங்க சில விஷயங்கள் ஒட்டு கொடுத்து தான் பிடிக்கணும். பெண்கள் இறக்கம்னு சொல்லக்கூடியவங்க எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் பயணம் போறத எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் அன்பா பேசுறத எதிர்பார்ப்பாங்க. கண்ணியமான சோதர தக்குவாவையும் கொடுக்கணும், ரொமான்டிக்கா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு வீட்டுல இருக்க போகல, இஷாவுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா என்ன செய்வா, இதெல்லாம் சுன்னத்து. எங்களோட மனைவிமார்களை பேர் செல்ல ஒன்று
எங்க மனைவிமார்கள் கட்டாயம் இந்த சம்பவத்தை சொல்லணும். நபியாக வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா வீட்டு வாசல் எரிப்பாங்க. வீட்டு வாசல் என்ன சமா, வானத்தில் ஒரு சூரியன், என் வீட்டுள்ளுக்கு ஒரு சூரியன், வானத்தில் உள்ள சூரியனை விட என் வீட்டுக்குள்ள உதயமாகக்கூடிய சூரியன் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி நபி அவங்களை வெல்கம் பண்ணி என்ன செய்வாங்க, கணவரை வழி அனுப்பி வைப்பாங்க. கணவரை வழி அனுப்புற விஷயத்துல அப்படித்தான், கணவன் வேலை விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அவங்க இந்த முறையை கையாளுவாங்க. எங்கட பெண்கள் இன்னைக்கு நாங்கள் வேலை விட்டு வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஒன்று அடுத்த வீட்டில் போய் உருபலாய் கழி கொண்டிருக்கிறதும், இல்லாட்டி போனை கிண்டி கொண்டிருக்கிறதும், இல்லாட்டி டிக்டாக் செஞ்சு கொண்டிருக்கிறது. இது வீட்டுக்கு வரக்கட்டா முதலாவது. கண்ணியமானவர்கள் அதிஸ்ல வந்து யாரு மூணு விஷயத்த வீட்டுள்ளுக்கு போக்குற மூணு விஷயத்த செஞ்சு கொண்டு போவாங்களோ அல்ல வரகத்துடைய வாயில்களை திறப்பானா. முதலாவது யாரு வீட்டுள்ளுக்கு போக்குல சொல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய சலவாத்தை சொல்லி குல்சூரா ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாத்தோட போவாங்களோ அல்ல வரகத்துடைய வாயில்களை திறந்து கொடுப்பானா. கண்ணியமானவர்களே, அப்ப இந்த விஷயத்துல எங்கட நாங்க எந்த அளவுக்கு சுண்ணத்துக்களை ஹயாத்தாக்குறோம், எங்களை பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, இதை நாங்கள் அன்பா இறக்கமா என்ன செய்யணும், அந்த பெண்கள்கிட்ட பேர் செல்லி இந்த சுண்ணத்துக்களை குடும்ப வாழ்க்கையில ஹயாத்தாக்கணும். இப்படி ஹயாத்தாக்கக்கூடிய நேரத்துல கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்கள் வாரத்துக்கு காரணமா இருக்கும். அந்த அடிப்படையில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்து உலகத்துடைய வாழ்க்கையை கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நிமிஷமோ அடுத்த சேக்கமோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்தா போயிட்டுருவோம். மௌத்தா போனதன் பின்னால் எந்த அன்பான மனைவியும் சொல்ல மாட்டா. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, எங்களோட கணவருக்கு அடுத்த ரூம்ல எங்களோட கணவருக்கு ஒரு சியாரத்தை கட்டுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டா, போயிட்டு அடக்குங்கன்னு சொல்லி சொல்லுவா. எங்களோட மௌத்தோட வரப்போறது ஒரே ஒரு இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சுன்னத்துக்கள். நாங்கள் என்னென்ன நல்ல விடயங்களை உலகத்துல செஞ்சோமோ அதற்குரிய எல்லா நன்மைகளும் எங்களோட மௌத்துக்கு பின்னால வரப்போகுது. ஈக்கிற காலத்துல நாங்க கொஞ்சம் ஹயாத்தாக்குவோம், வாழ போறது கொஞ்சம் காலம், கடைசி காலம். இந்த காலத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபசாதுகள் நிறைய காலம், ஃபித்னாக்கள் நிறைய காலம். எந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அஞ்சு ஃபித்னாக்களை பத்தி சொன்னாங்க. அஞ்சு ஃபித்னாக்கள், அதுல நாலாவது ஃபித்னால நாங்க ஒருத்தரும் கால் வச்சுக்கிறோம். இந்த ஃபித்னாக்குரிய பேர் என்ன தெரியுமா, துஹைமான்னு சொல்லக்கூடிய ஃபித்னா. யார சூழல்லா துஹைமான்னு சொன்னா என்னன்னு சொல்லி சஹாபா நபி அவங்க கேட்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க வந்து அந்த காலத்துல சிலர்கள் என்ன செய்வாங்க, முனாஃபிகளா இருப்பாங்க, சிலர்கள் ஈமான்தாரிகளா இருப்பாங்க, சிலர்கள் ஈமான்தாரிகளா இருப்பாங்க, முனாஃபிகா இருக்க மாட்டாங்க. யுஸ்பி ஒரு ரஜில் மூமினன் ஒயம்சி காஃபிரா, ஒயம்சி மூமின் ஒயஸ்பி காஃபிரா. காலையில மூமினா இருப்பான், மாலையில காஃபிராக மாறுவான். இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்துல தான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த எங்களை மட்டக்கூடிய ஏரியாக்கள் கண்ணியமான சோதர்கள் ஒவ்வொருத்தரும் தாஜத்துல ஒவ்வொருத்தருக்கு கடமை இருக்கு. உங்களோட ஏரியா பத்தி கவலைப்படுறது கொழம்பு டிஸ்ட்ரிக்ட்ல கொழம்பு மாவட்டத்துக்குள்ள அதிகமா இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியது இந்த மட்டக்குடி ஏரியா. கசப்பான உண்மை, எத்தனை பேரை கவலை இருந்துச்சு, எத்தனை டஸ்டி போர்டு கவலை இருந்துச்சு. அந்த பெடரேஷன் இந்த பெடரேஷன் உள்ள எல்லா பெடரேஷனும் இருக்கு. ஒத்தனை கவலை இருச்சா, எங்களோட முஸ்லீம் பொம்புல போல அந்நியனோட ஓடி போகுது, எங்களோட முஸ்லீம் பொம்புல கொத்த வச்சு ஓடி போகுது, எவ்வளவு பெரிய ஹராம். இதை பத்தி கொஞ்சம் பிகர் பண்ணணும், கவலைப்படணும். அதிகமா கஸ்துகள் பெய்து 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 அல்லா அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய பெரிய பொறுப்புல நாங்க ஒருத்தரும் இருக்கிறோம். பயங்கரமான காலகட்டம். இப்படி உத்தோன்னு சொன்னா ஏத புள்ளட நிலைமை நாளைக்கு இப்படி தான் கண்ணியமானவர்களே. இன்னைக்கு எங்கட புள்ளைய கூட ஸ்கூல் அனுப்பக்கூடிய நேரத்துல பயந்து பயந்து அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை. பௌத்துல நெருப்ப கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம். அதனால கண்ணியமான சோதரர் கொஞ்சம் சிந்திப்போம். தலைக்கெடுத்து கண்ணியமான சோதரர்களே, வாழ்க்கையை நாங்கள் இந்த ரபியூ நவல் மாசத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் லக்கதுக்கான பி ரசூல் இல்லா லக்கதுக்கான லக்கும் பி ரசூல் இல்ல உஸ்வத்துன் ஹசனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில தான் முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூட குர்ஆன் சொல்லுவான். எனவே அந்த அடிப்படையில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்